முட்டை மஞ்சூரியன் சேர்த்துக்கு ஒரு 4 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கோம். அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு பொடியை சேர்த்துக்கலாம். உப்பு 1/4 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். உப்பும் மிளகுத்தூளும் போட்டால் இந்த முட்டையை நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். மிளகு உப்புலாம் நல்லா கரையிற மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கணும். வானலில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஒரு 3 கிளாஸ் தண்ணி வச்சு அடித்த முட்டையை இது உள்ளே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டு மூடி இந்த மாதிரி வச்சு ஸ்டவ் பற்ற வச்சு மூடி போட்டு மூடி முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஆவியில் வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி ஒரு ஸ்போர்க் வச்சு குத்தினா ஒட்டாமல் வருது பாருங்கள், நல்லா வெந்துடுது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி கொஞ்ச நேரம் ஆற வேண்டணும். இது ஒரு கேக் மாதிரி அழகாக வெந்து வந்துடுது. முட்டையை இந்த மாதிரி கேக் மாதிரி பீஸ் பண்ணி எடுத்துக்கணும். வெந்த முட்டையை ஒரு பாத்திரத்தில் 1/4 ஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி பாத்திரத்தில் 1/4 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 பிஞ்ச் கரம் மசாலா தூள், கொஞ்சமாக பட்டை மிளகாய் தூள். இந்த கப்பால் 1 கப்பு மைதா மாவு, அதில் 1/2 கப்பு அரிசி மாவு, அதே கப்பால் 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அந்த மாவுக்கு தகுந்த போல் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம். இந்தளவுக்கு மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். இதில் தான் நம்ம முட்டையை துவச்சி போட போகிறோம். இப்போ ஒரு வானலில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு வானலில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி நல்லா எண்ணெய் காயணும். கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை எடுத்து இந்த மாவில் நல்லா டிப் பண்ணி காஞ்சிட்ருக்க எண்ணெயில் சேர்த்துக்கணும். ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் போட்டு நல்லா பொன் நிறமானதும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். திருப்பி விட்டு நல்லா வெந்து வந்ததும் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். முட்டை பொறிச்சதே வானல்ல 4 ஸ்பூன் எண்ணெய் வச்சு அதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொறிஞ்சி வந்தது பச்சனை வச்சு 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே பொடியை கட் பண்ணி வச்ச பூண்டு 1/5 பல், இஞ்சி 1 சின்ன பீஸ் சேர்த்து நல்லா வதக்கணும். பொடியை கட் பண்ணி வச்சா தக்காளி 1 சேர்த்துக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை 1 கொடுத்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிட்டு இங்க
பக்கத்தில் கோவில் இருக்கிறதுனால கோவிலில் பார்த்த பாட்டு இதில் சேர்த்துது. ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டோம். இது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், குழம்பு மிளகாய்பொடி. அது கூடவே ஒரு ஸ்பூன் மல்லி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே பொறிச்சு வச்ச முட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். முட்டை மஞ்சூரியன் ரெடி ஆயிடுது. இதில் சாஸ்லாம் போட்டு செய்கிறாங்க, அது மாதிரி செஞ்சால் நமக்கு உடம்பு செட் ஆகாது, அதனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். அது மாதிரி பிடிக்கிறவங்க அது மாதிரி சாஸ்லாம் ஊற்றி செஞ்சு சாப்பிடலாம். இந்த டேஸ்ட் பிடிக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். சுட சுட சூப்பரான முட்டை மஞ்சூரியன் ரெடி ஆகிடுது பாருங்கள். இதில் சாஸ் ஊற்றியும் செய்யலாம், குடமிளகாயும் கட் பண்ணி போட்டும் செய்யலாம். இதை கொஞ்சம் கிரேவியாக எடுத்தால் நம்ம இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். சாதத்துக்கும் சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம், சூப்பர் டேஸ்ட் இருக்கும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.